முன்னாள் அதிபர் ட்ரம்ப் அவர்களை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஒரு சீன கலைஞர், அதுவும் புத்த சிலையாக. மிகப்பெரிய வல்லரசு நாடுகளான சீனாவும் அமெரிக்கா ட்ரம்பின் ஆட்சி காலத்துல முன்ன எப்பவுமே இல்லாத மாதிரி ஒரு சண்டையை எந்த நேரம் பிடித்துக் கொண்டே இருந்தார்கள் சொல்லலாம். ஒரு டொம் அண்ட் ஜெரி மாதிரி அவர்களுடைய சண்டை தொடர்ந்து கொண்டே இருந்தது. ட்ரம்ப் எடுக்கிற ஒரு அதிரடியான முடிவுகளால எப்ப வேணாலும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையே ஒரு போர் உருவாகலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மக்களிடம் எல்லா நாட்டவர்களிடமே இருந்தது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில இவர் வந்து வர்த்தகத்திலேயுமே உச்சக்கட்ட போராட்டத்தை தான் உருவாக்கியிருந்தார். அந்த போராட்டம் வந்து மற்ற நாடுகளையும் பாதித்தது என்று சொல்லலாம். For an incredible trade agreement to reduce barriers of investment between the United States and India. முடிவுகளை எல்லாம் எடுக்கும் பொழுது இது எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகின்றது, இதனால் என்னென்ன நடக்க போகின்றது என்று எல்லா நாட்டு அதிபர்களும் எல்லா நாட்டவர்களுமே எதிர்பார்த்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அமெரிக்க அதிபராக இருந்த ட்ரம்ப் நாள்தோறும் ஒரு தலைப்பு செய்தியா தான் நாங்கள் எப்பவுமே பார்த்து வந்திருந்தோம். அப்படி பார்த்து வந்தவர் திடீரென்று காணாமல் போய்விட்டார் என்றே சொல்லலாம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அப்படி இருந்த நிலையில சீனர் ஒருவர் செய்துள்ள இந்த பொம்மை ட்ரம்பை மீண்டும் ஒரு லைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றது சொல்லலாம். 4.6 அடி உயரத்தில் தான் இந்த சிலை இருக்கின்றது. இந்த சிலை வந்து நீங்கள் $154 இருந்து $615 வரைக்குமே வாங்கலாம். தபோவா என்ற ஒரு இணையதளத்தினூடாக எல்லாரும் வாங்குகிறார்களாம். அவர் அதில் தான் விற்கின்றார். அந்த சிலையை எல்லாரும் விரும்பி வாங்குகிறார்களாம். இவர்கள் ஏன் எல்லாரும் விரும்பி வாங்குகிறார்கள் என்று இந்த சிலையை செய்தவருக்கே ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இவர்கள் ஒரு நகைச்சுவைக்காக வாங்குகிறார்களா, இல்லை ட்ரம்பின் மீது ஒரு காதலால் வாங்குகிறார்களான்றது அவருக்கே தெரியாத விவரமா இருக்கிறது. ஒரு 100 சிலை செய்தாராம். அந்த 100 சிலையுமே கட கட கடகண்டு விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. அடிச்சு பிடிச்சு எல்லாரும் வாங்குகிறார்களாம். ஏன் வாங்குகிறார்கள் என்றுதான் அவருக்குமே ஒரு டவுட் இருக்கின்றது. ஏன் என்று கேட்டால் நகைச்சுவையாக வைத்திருக்கிறதுக்காக வாங்குகிறார்களோ என்று அவர் யோசிக்கிறார். அவரை மாதிரி நாங்களும் அப்படித்தான் யோசிக்கின்றோம். ட்ரம்பை அப்படி ஒரு நகைச்சுவையாக, அதுவும் சீனா நாட்டு ஒரு நபர் ஒரு கலைஞரை உருவாக்கி இருக்கிறார் என்றுதான் இங்க முக்கியமான விஷயம். ஏனென்றா சீனாக்கு ட்ரம்ப் அங்கு போயிருக்கிறார். அந்த ஒற்றுமை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மீம்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நகைச்சுவையான விவரங்கள் சொல்வதாக இருக்கட்டும், ட்ரம்புடைய படத்தை எல்லோருமே வாய்ப்பார்கள். அதே மாதிரி அதை எல்லாத்தையும் மனசில் கொண்டுதான் நான் இந்த சிலையை உருவாக்கினேன். இந்த சிலையை அதுவும் புத்தர் சிலை மாதிரி உருவாக்கினேன். புத்தர் எப்படி சாந்த சுரூபியா இருந்தாரோ அப்படித்தான் ட்ரம்பும் அதில் இருக்கின்றார் என்றதான் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். உங்களுக்கும் ட்ரம்பின் இந்த புத்த சிலையை வாங்க விரும்பினால் தபோகான்ற அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்களும் வாங்கலாம்.